இன்றைய ஆன்மீக தகவலில் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் வில்லங்கம் வந்துன்னு வைங்களே, அந்த வில்லங்கம் விலக எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். பொதுவாக இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். சொத்தே இல்லாமல் இருந்தால் கூட நாம் ஓரளவு நல்லா இருந்துகிட்டு இருப்போம். ஒரு சில பேர்த்துக்கு சொத்து இருக்கும், ஆனால் அந்த சொத்து வந்து அனுபவிக்க முடியாமல், பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாமல் அவங்களுடைய மனசு வந்து தேவையில்லாமல் பித்து பிடிக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான சூழலில் உள்ளவங்க இந்த பூர்வீக சொத்து வில்லங்கம் இல்லாமல் கிடைக்கணும் இல்லையா, அந்த பூர்வீக சொத்தில் வந்து பங்காளி, சித்தப்பா, பெரியப்பான்னு ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க. அப்போ அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தாங்கன்னு வைங்களே, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி இரண்டு பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு வகையில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். ஐந்து பேர் இருந்து ஒற்றுமையோடு இருக்குது அப்படிங்கிறத விட இரண்டு பேர் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுனாலே போதும், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஒரு அமைப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த மாதிரியான பூர்வீக சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத வில்லங்கம் இருந்தது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து சமாதானத்தோடு சண்டை இல்லாமல் வந்து சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எவ்வளவோ பரிகாரங்கள் இருந்தால் கூட சுருக்கமான பரிகாரம், அந்த பூர்வீக சொத்து எங்கே இருக்குதோ அந்த சொத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண், அது விவசாய பூமியாக இருக்கலாம் அல்லது வீட்டு நிலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த பூமிக்கு உட்பட்ட இடத்துல வந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து, அது செம்மண்ணாக இருக்கலாம் கருமண்ணாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து ஒரு கைப்பிடி மண் எடுக்கணும். ஒரு கைப்பிடி மண் எடுத்து வந்து அதை வந்து உங்களுடைய வீட்டில் தொடர்ந்து மூன்று நாள் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணலாம். பூஜை அறையில் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னா, சாதாரண பூஜை பண்ணும்பொழுது சாமிக்கு முன்னாடி, அதாவது பூஜை அறையில் சாமிக்கு முன்னாடி இந்த ஒரு கைப்பிடி மண் இருந்தால் போதும். இந்த மண் எதில் வச்சுருக்கலாம்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்தளை தட்டில் வைக்கலாம், அல்லது இந்த மண் சம்மந்தப்பட்ட மண்பாண்டம் செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன தட்டு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க, அதில் வாங்கி வைக்கலாம். பொதுவாகவே மண் தட்டு சம்மந்தப்பட்ட வகையில் வைக்கிறது நல்லது. மண் தட்டு கிடைக்காதவங்க வந்து இந்த மாதிரியான பித்தளை தட்டில் இந்த ஒரு கைப்பிடி மண், அந்த பூமியிலிருந்து எங்கே வில்லங்கம் இருக்குதோ அந்த வில்லங்கமான பூமியிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த மண்ணை வந்து இந்த பித்தளை தட்டில் வச்சு, அந்த பித்தளை தட்டு மண்ணுக்கு மேலே, அதாவது பித்தளை தட்டில் மண்ணை வச்சுட்டு, ஒரு கைப்பிடி மண்ணை வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு, அந்த மண்ணுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் நினச்சி, அதாவது எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய சொந்த தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய கந்த பெருமானை நினச்சி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் வஸ்வத் வஜாய வித்மகே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஓம் வஸ்வத் வஜாய வித்மகே அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி அதற்கப்புறம் இந்த பூமி சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள் விலகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பிரார்த்தனையாகவோ வேண்டுதலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பூமியில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அல்லது பங்காளி சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வேற்று விதமான எண்ணங்கள் விலகி ஓரளவு சமாதானமும் சந்தோஷமும் அடையக்கூடிய, சந்தோஷம் நிலவக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, அதாவது எந்த பூமியில் வில்லங்கம் இருக்குதோ, சமாதானம் இல்லாமல் இருக்குதோ அந்த பூமியில் ஒரு கைப்பிடி மண் எடுத்து வந்து அதை வந்து ஒரு மண் தட்டில் அல்லது பித்தளை தட்டில் வந்து அந்த மண்ணை வந்து பரப்பி அந்த மண்ணுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லா இருந்துகிட்ருக்கும். அந்த ஏற்றி வைக்கிற அகல் விளக்கு ஒரு இருபது நிமிஷம் எரிஞ்சாலே போதும், நாள் முழுவதும் எரிய வேண்டியதில்லை. இதே மாதிரி மூன்று நாள் வந்து நீங்கள் பிரார்த்தனை அல்லது வேண்டுதல் வச்சுக்கிட்டு மூன்று நாள் கழித்து அந்த அகல் விளக்கு, அந்த ஒரு கைப்பிடி மண், அந்த பித்தளை தட்டு எல்லாமே கொண்டு போய் ஏதாவது ஒரு நீர் நிலையில் போட்டு வர்றது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். அப்படி போட்டு வரும்பொழுது கண்டிப்பாக இந்த கஷ்டமான காலங்கள் அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் விலகி ஓரளவு நன்மையான ஒரு சூழ்நிலைகள், திருப்பு முனைகளாக அமையக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.